என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும். வணக்கம் ஜெனரலுக்கு மேச்சல். இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கன்னா, பல சிறப்பான தரமான அப்டேட்லாம் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்டேட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவல்யூஷன் எக்ஸாமேட் பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசியாக வரக்கூடிய எவல்யூஷன் கண்ணு. ஸோ இது எப்போ வரும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக எப்போ வரும், எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும் எல்லாத்தையும் ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டாச்சு. அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் சப் பண்ணிக்க மறக்காம இருந்தவங்க. இப்போ வீடியோக்குள்ள பார்க்கணும், உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சு அப்படி வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்க அப்படின்னா ரித்தியமாக எல்லா வீடியோ ஓகேவா. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் பார்க்குறோம். அப்டேட்ஸ் ஒன்று தான் ஞாபகம் வருது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான அப்டேட் நம்ம செர்வருக்கு பார்த்திங்கன்னா விட்டுப்பாங்க. ஸோ பரவாயில்ல அப்டேட் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம செர்வர் பொறுத்த வரைக்கும் என்ன இந்த கார்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் எடுக்கிற மாதிரி விட்டுருப்பாங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம டெவலாக டொனேட் அப்டேட் இது நைட்டு போட்டுருக்கோம்லவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஸோ இதனால தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலாக போகிற டொனேட் அப்டேட் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ 8 மணிக்கும் ஒரு வீடியோ 9 வரைக்கும் அப்லோட் ஆகும். ஸோ மறக்காம ரெண்டு வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் உங்ககிட்ட வச்சிருக்கேன். ஸோ முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் இடத்துல முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஒரு லெட்ஸ் ஓட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளப்பப்பட்ட ஒரு பொருளியான விஷயம். இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் நைட் அப்டேட் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம செலவுக்கு வராது. ஸோ ஒரு வேளை இது பார்க்கலே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வேறு இருக்குது. ஸோ வேறு செலவுக்காக கூட இருக்கலாம். ஸோ உள்ள ஒரு வேளை எடிட்டாக இருக்கலாம் அப்படின்னு தான் 3 விஷயங்களை சொல்லியிருப்பேன். ஸோ அப்புறம் தான் இதை பற்றி தெளிவாக சொல்லணும் ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓசியில் தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துடி கூட எண்ண மாட்டாங்க. எப்படியும் வந்து ஒரு சில டைமண்டாச்சும் பிடிங்கி தான் ஆகணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மிஸ்டி ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் வரலாம் அப்படின் சொல்லி இழுத்துக்கிட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வைக்கல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு மிஸ்டி ஷாப் வராது, நமக்கு இந்த வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா அது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சு விட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் தான் நமக்கு மேட்டராக இருக்குது. ஸோ நமக்கு மிஸ்டி ஷாப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வரக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பண்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போகிறேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஸ்டி ஷாப் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது, வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் மட்டும் தான் இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 2 நாள் கலப்பி விட்டுறாங்க. ஸோ அதனால் நம்ம முன்கூட்டியே வந்து அவங்க வந்து சொல்லிடுற வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் தான் இப்போதைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்புறம் இந்த லைட்டிங் ஸ்கின் இதுதானா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கேட்டுக்கிறீங்க. நேற்று வந்த வீடியோ ப்ரூஃப் படி இதுதான் லைட்டிங் ஸ்கின் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குத்தேல எஃபெக்ட் இல்லை பார்த்தீங்களா, இது மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஆட் ஆகலையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிட்டு உங்களுக்கு வரும் அப்படின்னாங்க. ஸோ இது கேவலமான ஸ்கின் நானே சொல்லுவேன். ரேம்பேஜ் இன்னும் முடியலை. ஸோ வாங்குறவங்க இந்த ரேம்பேஜ் மிஸ்டோர் சிஸ்டின்னு பார்த்தீங்களா, ஸோ அதை வாங்குறோம் வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கு டைமண்ட் செலவு பண்ணலாம் நினச்சிக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த மனசை மாற்றிட்டு ரேம்பேஜ் ஸ்கின் கூட இதை விட சூப்பராக இருக்குது. ஏன்னா ட்ராகன் கூட கையில் சிம்பிள் மாதிரி இருக்குது. இதில் லைட்னிங் மாதிரி எந்த பவரும் இல்லை, அந்த குத்தையில் மட்டும் லைட்னிங் எஃபெக்ட் வரும். ஸோ அது எதுக்கு கையில் வைக்கலே வச்சாதான் சூப்பராக இருக்கும். ஸோ இருந்தாலும் என்ன இந்த ஒரு ஸ்கின் பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டரோட ஃபிஸ்ட் ஸ்கின் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அஃபிஷியல் இல்லை, ஸோ நியூஸ் லொகேஷன்லேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, வீடியோ லீக் ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் ஜெர்சியை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஃபுட்பால் ஜெர்சியை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இல்லை நீங்கள் புதுசு அப்படின்னா நான் இன்னொருவாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் ஜெர்சி இன்னும் ஒரு 2 வெப்பியன் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு ராயல் சாக்கர் ராயல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ நான் மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரசீல் சர்வை தான் ஃபஸ்ட்டு எடுத்தவங்க லான்ச் ஆக போது அவங்க சர்வைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கன்னா கிரேட் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நமக்கு எப்படி இந்த கார்டு கன் கிரேட்டில் வந்துச்சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேட் சிஸ்டத்தில் அந்த ஃபுட்பால் ஜெர்சி வந்துடும். அவங்க வந்து என்ன டைமண்ட் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வந்து வர டோக்கனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜெர்சியும் வாங்கிக்கலாம். இல்லை லக் அடிச்சு ஜெர்சி வந்துச்சுன்னா அதையும் வச்சுக்கலாம். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசீல் சர்வைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பிரசீல் சர்வைக்கு தான் இந்த ஒரு சாக்கர் ஜெர்சி லான்ச் ஆக போது. நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த யூரோப் அண்ட் ரஷ்யன் சர்வர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் வரும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு இப்போ வராது. இப்போ இருக்க கொலாபரேஷன் நடுவில் பார்த்தீங்கன்னா கொண்டாது கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் மந்த் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த ஃபுட்பால் ஜெர்சி எப்போ வருது அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடச்சி அப்படின்னா உடனே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படிங்கன்னா முக்கியமான அப்டேட்டு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தாலும் ஃபுட்பால் ஜெர்சியை பார்த்து தான் அதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஃபுட்பால் ஜெர்சி ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஜெர்சி எவ்வளோ ஜெர்சி இருக்குது அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம்.
நமக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க இங்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச போது. ஸோ ப்ளூ பிரிண்ட் இன்ன வரைக்கும் டாப் அப் பின்னில் வந்திருக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கடைசியாக வந்தாலும் வரும். ஸோ இல்லாட்டி வராமல் போயிடல வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட் டாப் பின் பற்றி தான் எதிர்பார்த்துக்கிட்டீங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்தால் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சென்ஸ் அந்த நெக்ஸ்ட் இங்கு பார்த்தீங்கன்னா கன்னா அப்படின்னு நிறைய பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் இங்கு பிளாக் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. நேற்று பார்த்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி அதனால் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நெக்ஸ்ட் இங்கு பிளாக் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காஸ்ட்யூம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது. இது கூட பார்த்தீங்கன்னா அந்த கார்டு கன் லெஜெண்டரி கன்னுன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் ராயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீக் வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது கூட பார்த்தீங்கன்னா உப்பக்கர் மேக்ஸவன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான கன் ஸ்கில்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் அப் இவெண்ட் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் போயிட்டுக்கலவா, இதுக்கு நடுவிலே வரக்கூடிய ஒரு சின்ன பொதுவான கொலாபரேஷன் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஐட்டம் புது ஐட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரிக்க ஸோ என்ன அப்படிங்கன்னா ஸ்வாஷ் சாகர் பண்டில் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் டாப் அப் இவெண்ட்டில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டாப் அப் இவெண்ட் வரையில தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்குபிட்டர் இப்போ முடிய போது இன்குபிட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்டோட சேர்த்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த நியூ ஒரு பெட்டு விட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த பெட்டும் ஸோ இந்த ஒரு இதுலேருந்து ஒரு ஐட்டமும் ப்ளூ பிரிண்ட்டும் நமக்கு சேர்ந்து வர மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் இல்லை, ஆனால் இப்போ வரைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா கிடச்சி இதோட டாப் அப் இவெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்களே பாருங்கள். அது பார்த்தா பார்த்தீங்கன்னா ஓரளவு டாப் அப் இவெண்ட்டில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிறதுல நம்பர் ஒன். ஸோ நல்லா இருக்குது, லூட் பாக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. செத்ததுக்கப்புறம் பாபா சிம்பளை காட்டிக்கிட்டு இருக்க மாதிரி வேறு லெவல் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அடுத்து பேக் பேக்கு. ஸோ பேக் பேக்கை பொறுத்த வரைக்கும் டாப் அப் இவெண்ட் தான் பார்த்தாலே தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் அப் இவெண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பொதுவான டாப் இவெண்ட் சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆனால் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா பொதுவான டாப் இவெண்ட் வருமா என்னன்னு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா டாப் இவெண்ட் பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு கேட்டிங்கன்னா டாப் அப் இவெண்ட் பற்றி இதில் சொன்னால் நல்லா இருக்காது. டாப் அப் இவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் இந்த மந்த்குள்ளே வரலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த் வரக்கான வாய்ப்பு இருக்குது. எம்சி லேண்ட் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எம்சி லேண்ட் எப்போ வரும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித் டேட்டோட பார்த்தீங்கன்னா கூடிய சிக்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்சி லேண்ட் பற்றி எப்போ சொல்கிறேன் எப்போ வருது எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்வாஷ் ஸ்வாகரோட ஐட்டம்ஸ். அந்த பண்டில் ரெண்டு பண்டில் அது கூட வரக்கூடிய ஒரு லூட் பாக்ஸு பேக் பேக் அப்புறம் அந்த பேண்ட் ஸ்கின்னு ப்ளூ வால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த ஸ்வாஷ் ஸ்வாகரோட வரக்கூடிய ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜிக் பண்டில் பற்றி நான் ஸ்டார்டிங்கில் ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு என்ன மேஜிக் இந்தியன்ஸ் அவருக்கு வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எவல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோ வந்து மறக்காமல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு எவல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்ட் எப்போ வரும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோம். அப்படி வீடியோ லைக் பண்ணிக்கோம்னா இது மாதிரி வீடியோ சொல்லுங்கள். மறக்காமல் நீங்கள் நைட்டு போகிற அப்டேட் வீடியோ ரெண்டு வீடியோ இருக்கும். ஒரு வீடியோ எட்டு பண்ணிக்கும் ஒரு வீடியோ போகிற கிளப்பினாலும் இந்த ரெண்டு வீடியோ மறக்காமல் சார்ந்துக்கோங்க. சீ என்ன வீடியோ.